தரும். என்ன, நீ உன்னுடைய வீட்டில் நிம்மதியாக இருக்க உன்னுடைய இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி வைப்பதை நீ விரும்புவாயா? நீ வீட்டில் நிம்மதியாக இருக்க நீ இருக்கிற இந்த இடத்துல உன்னுடைய நபி முஹம்மது அவர்கள் இருப்பதை நீ விரும்புவாயான்னு கேட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றுறதுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்கள் மனசில் ஈமான உறுதியாக வச்சுக்கிட்டு கூடும். ஆனால் சஹாபாக்கள் அதை பயன்படுத்தினதே கிடையாது, செஞ்சிருக்கலாம். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ வீட்டில் நிம்மதியாக இருக்க உன்னுடைய இடத்தில் உன்னுடைய தலைவர் முஹம்மது இருப்பதை விரும்புவாயான்னு கேட்கிறார். சொன்னார்கள், என்னுடைய இடத்துல இந்த இடத்தில் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் ஒரு முள் குத்தும் போது கூட என் வீட்டில் நிம்மதியான இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க காலில் ஒரு முள் தைத்தால் கூட இந்த ஹுபைப் தன்னுடைய வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அப்போ மக்காவாசிகளுக்கு கோபம். அப்போ அபூ சுஃபியான் அந்த நேரத்திலையும் சொன்னாரு, பாருங்க இந்த ஆளுக எப்படித்தான் இந்த முஹம்மது மீது இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறோம், எவ்வளோ சித்திரவதை செய்கிறோம், ஏன் தான் இந்த ஆளுகளுக்கு இவ்வளோ பிரியமோ, உலகத்தில் எந்த மனுஷனும் இப்படி பாசம் வைக்கிறத பார்க்கல, இவர்கள் முஹம்மது நபி மீது வைத்திருக்கிற பாசத்தை போல. நாமும் இந்த அமிஷாக்களுக்கு அதைத்தான் உணர்த்த வேண்டும். எந்த நிலையிலும் எங்களுடைய ஈமான், எங்கள் நபி மீதான மஹப்பத்தை நீ அசைத்து பார்க்க முடியாது. நீ என்ன கொடுமை வேணாலும் செய், உலகம் எங்கும் அதான் நடக்குது. ஒரு சிலர் வேண்டுமானா பயந்து மதத்தை பேரை மாத்திரானே தவிர, ரோஹிங்கியா முஸ்லிம்களை விடவா பாவி மக்கள். ஆனால் யாரும் இஸ்லாத்தை விட தயார் இல்லை, யாரும் ஈமானை விட தயார் இல்லை. அது ரொம்ப சொற்பந்தானே தவிர, பெரும்பகுதி மக்கள் ஈமானுடைய தெளிவு, ஈமானுடைய பிரகாசம் அவனுடைய முகத்தில் இருக்க தான் செய்யுது. எனவே இந்த அடி உத, இந்த கோரமான கொலைகள், மஸ்ஜிதை இடிக்கிறது, இப்படியெல்லாம் பயமுறுத்திட்டா இவங்க எல்லாம் மதம் மாறிடுவாங்கன்னு சொல்லி இவர்கள் கற்பனை போட்டு கட்டுறாங்க. அது இன்ஷா அல்லாஹ் நடக்காது இந்த நாட்டில் எந்த நிலையிலும் முஸ்லீம்கள். அதை விட ஹுபைப் சொன்னார், நான் அதுக்கு தயார் இல்லைன்னு சொல்லி அவரை சிலுவையில் ஏற்றுனாங்க, கொன்னாங்க. 40 நாள் அவரை அப்படியே வச்சிருந்தாங்க. அவங்க வச்ச நோக்கம் என்னன்னா, அவருடைய உடல் அழுகி நாற்றம் எடுத்து கேவலப்படணுங்கிறதுக்காண்டி வச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி என்ன, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உடல் எத்தனை நாள் ஆனாலும் துர்நாற்றம் எடுக்காது. அது மண்ணுக்குள் புதைத்தாலும் அது அழியாது, மண்ணுக்குள்ளே புதைச்சாலும் அது ஒருபோதும் அழியாது. கபர் மண்ணறை இருக்கிறதே அது சாப்பிடாத உடல்கள் என்று உலமாக்கள் ஒரு 10 உடல்களை சொல்லுவாங்க. நபிமார்களுடைய உடல், சுஹதாக்களுடைய உடல், சித்தீகின்களுடைய உடல், நன்மை எதிர்பார்த்து வாங்க சொல்லக்கூடியவருடைய உடல், அமல் செய்யக்கூடிய ஆலிமுடைய உடல், அமல் செய்யக்கூடிய ஹாஃபிதுடைய உடல், காலரா போன்ற நோய்களிலே பொறுமையோடு நம்பிக்கையோடு அல்லாஹ் உயிரை நீக்கிறாரே அத்தகைய நோயாளிகளுடைய உடல், இப்படி ஒரு 10 பேருடைய உடலை மண் சாப்பிடாது. அவங்க நினைச்சாங்க 40 நாள் விட்டு வச்சா நாற்றம் எடுத்துரும்னு சொல்லி, ஆனால் ஒரு நாற்றம் வரலை. 40 நாள் மக்காவில் தன்னையும்ல தொங்கிட்டு இருக்கிறார். அவர் இறக்க போகிற நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் உன்னுடைய நபியினுடைய வேலையை நாங்கள் எத்தி வச்சிட்டோம், அல்லாஹம்ம கத் பல்லவனா ரிசாலத்த நபி, உன்னுடைய நபியுடைய தூது செய்தியை நாங்கள் எத்தி வச்சிட்டோம், நாங்கள் ஷஹீதாகிற இந்த நிலைமையை உன்னுடைய நபிக்கு நீ எத்தி வை, எங்களுடைய சலாமை நீ உன்னுடைய நபிக்கு எத்தி வை. யார்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாட்ட சொல்கிறாங்க, எங்களுடைய சலாமை உன்னுடைய நபிக்கு சேர்ப்பித்து விடு. அல்லாஹும் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது ஹுபைபுடைய நிலைமை. அவர் மரண நேரத்தில் அழகான ஒரு கவிதை பாடிக்கிட்டே மூத்தகிறார். லஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமன் அலா ஐயி ஜம்பின் கான ஃபில்லாஹி மஸ்ராய், நான் முஸ்லீமாக கொல்லப்படுகையில் நான் முஸ்லீமாக கொல்லப்படுகையில் எதை பற்றியும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அலா ஐயி ஜம்பின் கான ஃபில்லாஹி மஸ்ராய், நான் அல்லாஹ்வுக்காக கொல்லப்படுகையில் எனக்கு அதுவும் மகிழ்ச்சி தான், அல்லாஹ்வுக்காக கொல்லப்படுகையில் எனக்கு அதுவும் மகிழ்ச்சி தான். இன்னைக்கு எதுக்காக முஸ்லீம்கள் கொள்றாங்க, அல்லாஹ் தெளிவாக சொல்றான், ஈமான் கொண்டார்கள் என்பதை தவிர வேற காரணம் இல்லை. உமா நகமூ மின்ஹும், இந்த மூமின்களை அவர்கள் பழிவாங்கவில்லை, இல்லா யுமினு பில்லாஹில் அஸீதில் ஹமீத், அவர்கள் ஏகனாகிய அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக மட்டும்தான் இந்த துன்புறுத்தல். ஈமான் கொண்டதற்காக வேற எதுக்கும் கிடையாது, எந்த தீவிரவாதியும் இல்லை முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் யாரும் எந்த பயங்கரவாதியும் கிடையாது. ஒரே காரணம் தெல்ல தெளிவா குர்ஆன் சொல்லுது, ஈமான் கொண்டார்கள் என்ற ஒற்றை காரணம் தான். அப்ப அதை விடணும், இதை விடு, உன்னை விட்டுறோம். இதுக்காக வேண்டிதான் இந்த கொடூர கொலைகள், கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றை கழிக்கிறது, சர்வாதிகாரனுடைய குணம், அதெல்லாம்
உயிரோடு கண்களை பிடுங்கிறது சர்வாதிகாரனுடைய குணம். இது அன்னைக்கு மக்காலையும் செஞ்சாங்க. பெருமானாருக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னார்கள், இப்படி ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் ஹுபை மக்கா முக்கர்ரமாவில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுடைய உடல் காஃபிர்களுக்கு மத்தியில் இருப்பதை கூட விரும்பலை. காஃபிர்களுக்கு மத்தியில் என் தோழர்கள் உடல் இருக்கக்கூடாது, அவரை அடக்கம் செய்யணும். என்ன செய்யறது? இப்போ அவரை போய் கொண்டு வரணும். மக்காவுக்கும் முஸ்லீம்களுக்கும் அன்றைக்கி ஆகாது, ஹிஜ்ரி 3 ஆம் ஆண்டு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட கேட்டாங்க, உங்களில் யாராவது தைரியமாக மக்கா சென்று ஹுபைபுடைய உடலை எடுத்து வர்றதுக்கு யார் தயார்? ரெண்டு பேர் தயாரானாங்க, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், மிக்தாத் இப்னுல் அஸ்வத். மோசமான காலகட்டம், போக முடியாது மக்காவுக்குள்ளே, இருந்தாலும் நம்பிக்கை, நாங்கள் போய் அவர் உடலை தூக்கிட்டு வந்துடுறோம் சொல்லி ரெண்டு பேரும் இரவோடு இரவாக மக்காவுக்கு வந்தாங்க. ஹுபைபுடைய உடலை சுற்றி பாதுகாப்புக்கு நின்றிருந்தவர்கள் குடி போதையில் மயங்கி கிடக்கிற நேரத்தில் அவருடைய கட்டை அவிழ்த்து அவருடைய உடலை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இவர்கள் போதை தெளிஞ்சு பார்க்குறாங்க, அவருடைய உடம்பு இல்லை. பின்னாலே துரத்திட்டு வர்றாங்க. துரத்தி கொண்டு வருகிற போது எப்படியும் இந்த உடலை அவங்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது, மக்கா காஃபிர்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவங்களுடைய உடலை, ஹுபைபுடைய உடலை அப்படி தூக்கி வீசுறாங்க. அல்லாஹ் அந்த உடல் காஃபிர்கள் கையில் போகக்கூடாது என்பதற்காக அப்படியே இந்த பூமி அவர்களை உள்வாங்கி கொள்கிறது, ஹுபைபர். அதனால தான் அவருக்கு பேர் என்ன? பலியுல் அர்த், பூமி பாசத்தோடு விழுங்கியவர். பூமி அவரை பாசத்தோடு விழுங்கியது. அவருடைய அந்த திருவுடு உரு அந்த உடலை, அவருடைய முபாரக்கான உடலை அல்லாஹ் காஃபிர்கள்ட்ட கொடுக்க உழுமல்ல, அவருடைய உடம்பை பூமி அப்படியே வாங்கிடுச்சு. பெருமானார் சொன்னாங்க, அவர் பலியுல் அர்த், பூமியால் கண்ணியத்தோடு விழுங்கப்பட்டவர்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், இது எல்லாம் வரலாற்றிலே இந்த சமூகத்தை அச்சுறுத்துவதற்காக தொடர்ந்து நடக்கக்கூடியவைகள் தான். ஆனால் உம்மத்து எப்போதும் தன்னுடைய ஈமானை உறுதியாக காட்டி வந்திருக்கிறது. தாத்தாரியர்கள் செய்யாத அட்டூழியங்கள் அல்ல, அவர்களே முஸ்லிமானார்கள். மிகப்பெரிய அட்டூழியங்களை அவிழ்த்து விட்டவர்கள் தாத்தாரியர்கள், பின்னால் அவங்களே முஸ்லிமானாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்தியாவிலும் அதுதான் நடக்கும், இந்த மண்ணிலும் அதுதான் நடக்கும். இது ஒரு சோதனை காலம். இப்படியே ஒரு சோதனை வந்து முடியும் போது இந்த நாட்டு மக்களில் பெரும்பகுதி மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய மக்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஆலிம் சொன்னாங்க, சொன்னா நான் பள்ளியிலிருந்து சொல்றேன், நான் மெஹராபிலிருந்து கொண்டு சொல்றேன், சத்தியமிட்டு சொல்றேன், இந்தியாவுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முழக்கம் ஒலித்தே தீரும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த மாதிரியான ஒரு சுப செய்தி நிச்சயமாக இந்திய நாட்டுக்கு உண்டு. இந்த நாட்டுக்கும் தீனுக்குமான தொடர்பை நான் பல பயான சொல்லியிருக்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு கிதாபிலே படித்தது, ஆதம் அலை இஸ்லாமுடைய முதுகிலிருந்து கியாம நாள் வரை வரக்கூடிய சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி அலஸ்துபி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய இறைவன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அப்போ எல்லா உயிர்களும் சொன்னது, காலூபலா, நீ தான் எங்களுடைய உயிர். உயிராக இருக்கும்போது எல்லாரும் அல்லாவை ஏற்றுக்கிட்டோம். இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு தான் உலகத்துக்கு வந்த பிறகு மனுஷன் ஒப்பந்தத்தை மறந்துட்டான். இது குரான்லேயும் வருது, ஹதீஸ்லேயும் வருது. இந்த ஒப்பந்தம் எங்கு நடந்தது? இந்த ஒப்பந்தத்துக்கு அரபியில் சொல்வார்கள் அஹது அலஸ்து. அல்லாஹ் அலஸ்து என்று கேட்டானே, நான் உங்களுடைய ரப்பு இல்லையா? இது நடந்தது எங்கே அப்படிங்கிறதுல பல கருத்து இருக்குது. அதில் ஒரு கருத்து என்னன்னா, இந்த ஒப்பந்தம் நடந்தது இந்திய மண்ணில். இப்போ அல்லாஹ் நான் ரப்பா என்கிற ஒப்பந்தம் எடுத்த மண் எது என்பதில் 3 கருத்து இருக்குது. அது அரபால நடந்தது, தாய்கள நடந்தது, 3வது கருத்து இந்தியாவில் நடந்ததுன்னு சொல்லி. எனவே தான் தமிழகத்தில் தான் அது ஆதம் அலி இஸ்லாம் வந்து இறங்கியதே இங்கே தாங்கிறதுக்கு நிறைய சான்று இருக்குது. நம்ம ஆதம்னு அரபியில் சொல்கிறோம், தமிழில் என்ன சொல்கிறோம்? ஆதன் என்று சொல்கிறோம், ஆதன் என்று சொல்கிறோம். கீழடியில் ஆய்வுகள் நடக்குது, மதுரை பக்கத்தில் போய் பாருங்கள். அந்த கீழடி ஆய்வில் எந்த விதமான சான்றும் கிடைக்கவில்லை தமிழர்கள் உருவ வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்று. ஒரு உருவச்சில கிடைக்கல. என்ன காட்டுது? அவங்க ஏகத்துவவாதிகளாக இருந்திருக்கிறாங்க, உருவ வழிபாடற்ற இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்லில் ஆதன் என்ற ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு. ஆதன் யாரு? ஆதம். அப்போ இங்கே தான் வந்திருக்கிறாங்க, இந்த மண்ணில் தான் இறங்கியிருக்கிறாங்க. எனவே இதற்கும் தீனுக்குமான பூர்வீகம் ரொம்ப என்னங்க முதன்மையானது. அதனால் இந்திய மண்ணிலிருந்து இஸ்லாத்தை அவ்வளோ சீக்கிரம் இங்கே தொடச்சி விட முடியாது. சில சோதனைகள் வரலாமே தவிர, சில கஷ்டங்கள் வரலாமே தவிர, இந்த மண்ணிலிருந்து ஏகத்துவத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் என்னதான் எங்களை அச்சுறுத்தினாலும் சரி, எங்களுடைய தீனை நாங்கள் விடமாட்டோம். அருமையானவர்களே, ஒரு சோகமான ஒரு காலகட்டம்தான்.
மகிழ்ச்சியான மாதங்கள் வரவிருக்கிற நேரத்தில் கூட நம்மால் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியல. எல்லாம் எதற்காக? நம்ம கொஞ்சம் பாவத்தை விடணும், நம்ம தௌபா செய்யணும், நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையை துறக்கணும். இதுக்காக அல்லாஹத்தாலா காட்டுகின்ற அல்லாஹ் கருணையாளன். நம்மளை கொடுமைப்படுத்தி அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. நம்ம செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நம்ம முழுமையாக திரும்பி நல்ல முஸ்லிம்களாக மாறணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இது போன்ற கஷ்டங்களை தருகிறான். எனவே தயவு செய்து பாவத்திலிருந்து தௌபா செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்யுங்க. மாநில ஜமாத்துல் உலமாவும் கோரிக்கை வச்சிருக்குது எல்லா பள்ளி இமாம்களுக்கும் ஐங்கால தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக் இன்னி குந்து மின அஸ்ஸாலிமீன் 11 தடவை ஓதி துவா செய்யும்படி கோரிக்கை வச்சிருக்குது. இஸ்திமான் செய்கிறது ஒரு பக்கம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் அல்லாட்ட அழுங்க. எல்லா தொழுகைகளையும் உரிய நேரத்தில் தொழுங்க. பெண்களை எத்திக்காஃபுடைய நியத்தில் வீட்டில் உட்காந்து துவா செய்ய சொல்லுங்க. இந்த நேரத்திலையும் நாம் துவாக்கள் அமல்களில் ஈடுபடாமல் உலக வாழ்க்கை உலக சுகத்தில் மூழ்கக்கூடிய காலம் அல்ல இது. ரமதானுடைய காலம், புனிதமான இரவுகள் எல்லாம் வரவிருக்குது. எல்லாம் வந்த அல்லாஹ் அந்த இரவுகள், அந்த நல்ல நாட்கள் வருவதற்கு முன்னால் ஒன்று இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அல்லது ஹுபைப் துவா செய்தது போல, ஹுபைப் இறக்கும்போது துவா செஞ்சாங்க, அல்லாஹும் அஹ்சிஹிம் அததா, அல்லாஹ் இவர்களை நீ எண்ணி வைத்துக்கொள், வக்துல்ஹும் பததா, இவர்களை சிதறடித்து நீ கொலை செய், ஒலா துகாதிர் மின்ஹும் அஹதா, இவர்களில் ஒருவனை கூட விட்டுவிடாதேன்னு சொன்னாங்க. ஹொவைபுடைய அதே துவாவை தான் நாமும் கேட்குறோம். எல்லா உண்டு இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு. இல்லை என்று சொன்னால் இவர்களை எண்ணி எண்ணி முஸ்லிம்களை துன்புறுத்தி இந்த கயவர்களை நீயும் அழித்து விடுவாயாக. எல்லாம் அந்த அல்லாஹனுடைய ஆபத்துகளை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வை வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. இந்திய மண்ணில் இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த மஸ்ஜிதுகள், இந்த மதரசாக்கள் எப்போதும் முன்பை விட செழிப்பாக வளமாக பாதுகாப்போடு இருப்பதற்கு வல்ல நாயின் உதவுவானாக. வாஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.